ஒட்டி ஒட்டி நானும் வரே, எட்டி எட்டி ஏண்டி போறே. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் சீரியல்ல பார்த்ததில்ல, இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துருக்கேன். நான் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த இடத்துல ட்ரை பண்ணதுதான். அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நான் இதே சேனலில் ஆடியன்ஸில் உட்காந்துருந்தேன் நான், இப்போ நான் இங்கே அவார்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. டக்குன்னு ஒரு யூடியூப் சேனலில் என்ன பண்ணாங்க, என்கிட்ட கேட்கவே இல்லை, அவங்களாவும் ஏதோ ஒன்று போட்டு வாய்ப்பு கொடு, ரெண்டில் ஒன்று கட்டுற ஏதோ அந்த மாதிரி போட்டு விட்டாங்க. நான் கேட்குற மாதிரி வாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் அடித்து தான் அந்த ஃபோட்டோவை போட்டேன் நான். நீ இப்போ இந்த போஸ்ட் எடுக்கலன்னா நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்லாம் அனுப்பியிருந்தாங்க. இல்லைங்க, நான் ஒன்று சொன்னேன் அது பத்தாம் மேனிப்புலேட் ஆகுது. இப்போ யாரை கேட்டுடா போட்டக்கி என்று கேட்கிறா கீர்த்தனான்றவங்க. அந்த டாக்லைன் போட்டது தான் பிரச்சனை. வாய்ப்பு கூட ரெண்டில் ஒன்று, இவர் தான் புது முல்லை, சற்று முன் சித்து போன்ற பெண் கண்டுபிடிப்பு, அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் வைரல் ஆகிறதா? கொஞ்ச நாள் பண்ண வேண்டாம்ன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறேன். அப்பா போதும்டா சாமி, ஒரு பிரேக் கொடுங்கடா எனக்குன்ற மாதிரி. எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் டாக் அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோட டான்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜேவாவும் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்லலாம், சாஃப்ட்வேர் கம்பெனியில் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்கறதுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம பாண்டியன் ஸ்டோரில் வர முல்லை கேரக்டர் மாதிரியே அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணலாமா? ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஸ்ருதி, நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. முல்லையை பார்த்த மாதிரியே இருக்கு எங்களுக்கு. அப்படியா? எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. சோ முல்லையை கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு எழுதுறாங்களா? அதுதான் சொல்றேன், இந்த அந்த டாக்லைன் போட்டதுதான் பிரச்சனை. வாய்ப்பு கூட ரெண்டுல ஒன்று என்னமோ ஒன்று போட்டு விட்டாங்க அந்த யூடியூப் சேனல். அவங்க மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இவர் தான் புது முல்லை, சற்று முன் சித்து போன்ற பெண் கண்டுபிடிப்பு, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு போட்டு விட்டாங்க. ஸோ அதனால மக்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க. நான் வாய்ப்புக்கு ட்ரை பண்றேன், மேபி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட எபிசோட்ஸ் டிவியில் வந்ததுக்கு அப்புறம் இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு எனக்கு கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்காதோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அதெல்லாம் யோசிக்கல, இப்படி நெகட்டிவாக வரும்னு நான் யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தேன்னா நான் என் அக்கௌண்ட்டை முதல்ல ப்ரைவேட் ஆக்கி, ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் போட்டு நான் சந்தோஷமாக போயிருப்பேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிப்பாங்க. அதுவும் சொல்கிறல்ல, முதல்ல அப்படி பண்ணலை, இவங்க மேனிப்புலேட் பண்ணி இப்படியெல்லாம் போட்டு அது இப்படி போட்டாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டதோட அர்த்தமும் இவ்வளோ தான், அதை நான் சொல்லிட்டேன். பட் அது நல்ல விஷயம் தானே? இப்போ வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க போட்டதும் வந்து நல்ல விஷயம். மேபி போட்டதுனால இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, நிறைய இது வருது. இருந்தாலுமே நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட டான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிலாம் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வைரல் ஆகாமல் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நெகட்டிவான போக ஆரம்பித்ததுனால ஒரு இப்போ அந்த மாதிரி இது வைரல் ஆனதுனால தான் நீங்கள் எல்லாருமே வரீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண ஒரு விஷயத்துக்காக வராமல் இப்போ முல்லை தான் ஹாட் டாபிக், முல்லைன்றதுனால தான் என்னை வந்து இப்போ எல்லோரும் பிங்க் பண்ணுறாங்க, ஐ மீன் வந்து கேட்குறாங்க பேசுகிறாங்கன்றது கொஞ்சம் எனக்கு இது தான் டிஸ்டர்பிங். ஸோ உங்களுக்கு வந்து கீர்த்தனாக்கு ரெகக்னைஸ் வேணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறீங்க இல்லையா? வேணும்னு நினைக்கல, அப்படி ஆகியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி ஆகியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, இந்த போட்டோஷூட் பண்ணும் போது இது இவ்வளவு பெரிய வைரல் கொண்டு வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுச்சா? உங்களுக்கு தோணல, உங்க டீம் ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்புறம் போட்டோஷூட் போட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இது ஹிண்ட் மாதிரி தோணுச்சா? எங்க யாருக்குமே அது தோணல, எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல ரீச். ஏன்னா மேக்கப் போட்டிருந்தாங்க, போட்டு முடிச்சோடனே பக்கத்து அவங்க அம்மா வந்தாங்க, பேசிட்டே வந்தாங்க, அப்படி என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, என்னமா இந்த பொண்ணு அப்படியே இருக்கு, நான் போய் போட்டோ எடுத்துக்கிறேன் அவங்களோடன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க பக்கத்து வீட்டில். அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கூட எங்களுக்கு பெருசா இது பயங்கர வைரல்னா எப்படி சொன்னோம்னா எங்க சர்க்கிள்குள்ள போகும்ன்றத நாங்கள் எதிர்பார்த்தோம், நல்லாவே போகும்ன்றத எதிர்பார்த்தோமே தவிர பெரிய பெரிய உங்களை மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பிரபலமாகவும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, இல்லை அந்த பிளாக் சாரியோட பிக் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ அதே சாரி. ஸோ நாங்கள் அதனால தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச், நீங்க
அதுக்காக மெனக்கிட்ட மாதிரி ஒரு பாட்டல தெரியுது. அது நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் அதே பிளாக் சாரி கட்டி ரோடுல நின்னு ஒரு பெரிய போட்டோ ஷூட் பண்ணி ஒரு 6-7 போட்டோ இருக்கும் என்னோட ப்ரொஃபைல்ல. எப்போ சித்து உயிரோட இருக்கும் போது போட்ட போட்டோஸ் தான் அது. ஓகே ஓகே ஓகே. இப்போ கீர்த்தனாவோட நெக்ஸ்ட் கோல் என்ன? கோல் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எது என்னோட வழியில் வருதோ, எது பண்ணணும்னு தோணுதோ அது பண்ண வேண்டியதாக. வேலை இருக்குது எனக்கு, ஆஃபீஸ் இருக்குது, நல்லா ஜம்முன்னு ஏர்ன் பண்ணுறேன் நான். ஸோ கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டத்துக்காக வாய்ப்பு தெரியும் அப்படிலாம் ரொம்ப சீப் டாக்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். ஸோ வேலை இருக்குது, வேலையை தாண்டி டான்ஸ் கண்டிப்பாக நான் என்னோட எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். வீடியோ கோரியோகிராஃப் பண்ணுறது, கவர்ஸ் பண்ணுறது அதான் பண்ணுவேன். இதை தாண்டி சேனலில் இருந்து இது வைரல் ஆனதுனால என்னை வந்து யாராவது கூப்பிட்டு ஏதோ ஒரு படத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிங் ரிலேட்டடாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். முல்லையாக நான் ட்ரை பண்ண மாட்டேன். கீர்த்தனாவாக பிடிச்சவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணி பார்ப்பேன். ஆடிஷன் அட்டன் பண்ணி எனக்கு நடிக்க வருதா, என் வாய்ஸ் நல்லா இருக்கா, என் டப் பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுறது இருக்கா, ஷார்ப்னஸ் இருக்கான்றதெல்லாம் டேரக்டரோ அங்கே இருக்கிறவங்களோ சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ரோல் கரெக்டாக இருந்தா அதுக்கடுத்து நான் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், ஆஃபீஸை பற்றி யோசிக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போதைக்கு பெருசாக கோல்லாம் இல்லை. சரி, என் வழியில் வருதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து உங்களோட எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஆமாங்க. இப்போ நடிக்க போறீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுவாங்க? அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப் இல்லையா? நான் இவ படிக்க வச்சுட்டு இவ்வளோ நல்ல வேலையில் இருக்கு பொண்ணு. எப்போதுமே நான் வந்துட்டு ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போதே வந்து நான் ஃபுல் டைம் நான் வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதில்ல. ஆனால் என் பேரண்ட்ஸ் எப்போதுமே நான் அப்படி சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க, நீ படி வேலைக்கோ அதை சைடை பண்ணு, ரெண்டு தீம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு தான் நான் இன்னொரு விஷயத்துக்கு போகணும், லீவ் போட்டு போக முடியாது. அப்போ அதுக்கு வந்து அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க என்னன்றதெல்லாம் நான் யோசிக்கணும் கண்டிப்பாக. அவங்களும் யோசிச்சு தான் சொல்லுவாங்கப்பா, வேண்டாப்பா பண்ணலாமா என்னன்றது சொல்லுவாங்க. சரி, எனக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா குட்டி எக்ஸ்பிரஷன், ஸ்மால் எக்ஸ்பிரஷனே வரலங்க மைண்ட்ல. சத்தியமா இன்னைக்கு ஓடல எனக்கு எந்த எக்ஸ்பிரஷனும். சரி ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன திட்டுங்க அட்லீஸ்ட். உங்களை திட்டம் என்ன இருக்கு? நல்லா சூப்பரா விஜய் பண்றீங்க நீங்க, உங்களை திட்டம் என்ன இருக்கு? செம்மையா பண்றீங்க. நான் திட்டுறதை பத்தி கேட்டா நீங்க என்ன பேசுறது தெரியல, எல்லார்ட்டி ஒரே விஷயத்தான் சொல்றேன். திருப்பி திருப்பி கேட்டா நான் என்னத்த சொல்றது? அதே தான் சொல்லணும். ஏங்க நான் இதுக்காக பண்ணலங்க, இதான் பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பண்ணேன். பண்ணவே மாட்டேன், மைண்டில் யாரும் இல்லை. அடுத்து ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட்டுன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் பிரபலமான உடனே அளவுக்கு அதிகமான ரிக்வெஸ்ட் வருது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து கொஞ்சம் வந்து பண்ணுங்கள், மறுபடியும் சித்து ஒரு லுக்கை ரீக்ரியேட் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் அவங்களோட ஃபோட்டோ ஷூட் பேசி வச்சுருந்தோம், பட் அதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இறந்துட்டாங்க. உங்களை வச்சு நாங்கள் அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சித்து மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்கள் மக்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க, அப்படிலாம் வருத்தப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சித்து இது மாதிரி வர்ற விஷயங்கள் எதுக்குமே காசு கொடுக்குறேன்லாம் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், இதை வச்சு நான் நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் நான் எந்த ரிக்வெஸ்ட்டையும் நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி நான் ஆன்ஸ்க்ரீனாக நான் சித்துவாக வரவே மாட்டேன் அப்படின்ற, நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே தெளிவாக இருந்தேன், இதான் முதல் இதான் கடைசி. இதே வேலையாக இருப்பாங்க இல்லையா, இன்னொருத்தர் நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன், நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை நான் பண்ணக்கூடாதுன்றது பண்ணுற முன்னாடி தெளிவாக இருந்தேன். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்ததும் இன்னும் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், பண்ணவே கூடாது. இன்னொரு வாட்டி நான் சித்துவாக ஆன்ஸ்க்ரீன் அப்பியர் ஆகவே கூடாது அப்படின்றத தெளிவாயிட்டேன் நான். இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படி என்ன கமெண்ட் வந்துச்சு? அதுதான், ஏன்னா நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி நிறைய பேர் கீர்த்தி சுரேஷ் பண்ணப்போ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அம்மன் மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சித்து பண்ணதுனால மட்டும் ஏன் இவ்வளோ ரெப்ளிகேட் ஆச்சு? உயிரோடு இல்லை, இப்போ ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட் இல்லை, அது அதான் அது, அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு. நல்ல விஷயம் தானே, இப்போ வந்து ரெப்ளிகேட் ஆகி எல்லோரும்
பிளஸ் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? நிறைய வந்துச்சு. நான் சொல்றேன், 60-14 தான் சொல்லுவேன், 60 பாசிட்டிவ் தான் சொல்லுவேன், 40 தான் நெகட்டிவ் சொல்லுவேன். பட் எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல, பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க தேவையில்லை அப்படின்றது எங்களோட சென்னை எக்ஸ்பிரஸ் ஆகும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர ஒரு ஃபீட்பேக்கால இப்போ அப்போ 60% வந்து உங்களை லைக் பண்ண அந்த பீப்புள்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? வெச்ச ஒரு ரிக்வெஸ்ட், அதுதான் நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இப்போ நான் வந்து எந்த யூடியூப் சேனல்ல என்னோட வீடியோ வருதுனா கீழே வர கமெண்ட்ஸ் நான் படிக்கவே இல்லை. அதை பாக்குறதுக்கு உண்டான தைரியம் எனக்கு கிடையாது. சேம் வே எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணி படிக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. நிறைய பேர் என்ன ஷேர் பண்றாங்க, டேக் பண்றாங்க, மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் பாக்குற தைரியம் கிடையாது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு பயந்து ஓடுறதுனால நான் பாசிட்டிவான விஷயத்தையும் சேர்த்து இழக்கிறேன். எனக்காக 60% சொன்னால அவங்க எனக்காக ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க, அவங்களதையும் நான் சேர்த்து பார்க்கல. இல்ல ரியல் சித்ரா வந்து எப்படி இருந்தாங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெரி போல்ட், எதுவா இருந்தாலும் போல்ட். அப்போ நீங்க அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நகல் வச்சுக்கலாம், சாயல் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து அப்பியரன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கிற விஷயத்தை விட அது உள்ளுக்குள்ளேயும் இருந்ததுனா இல்லை போல்டுன்றது வேற, போல்டு தான், போல்டா இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு இந்த போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணாம உங்களெல்லாம் மீட் பண்ணாம ஓடாம ரூம்குள்ளே உட்காந்துக்காம நான் வெளியில வந்து நான் முதல்ல பேசுறேன். எனக்கு தெரியும் இப்போ இதுக்கீழ என்னென்னலாம் கமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு தெரியும். அது என்னோட பேரண்ட்ஸோ இல்லை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோ அதை பார்க்கும்போது வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஸோ போல்டுன்றது அவங்க அவங்க வேற, அவங்களோட கேரக்டர் எல்லாமே வேற, நான் வேற, என்னோட கேரக்டர் வேற. ஜஸ்ட் பிகாஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சாயல் இருக்குன்றதுனால அவங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ரெண்டாவது அவங்க ரொம்ப வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தவங்க, இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு அவங்க ஒரு 8-9 வருஷம் இதில் ட்ராவல் ஆகி எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பழக்கப்பட்டிருப்பாங்க, எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ எனக்கு அதை ஏற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ பரவாயில்லைங்க, நான் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டால் டெலிட் பண்ணிவிடுவேன் நான், யாராவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணக்கூடிய ஆள் நான். இப்போ அதெல்லாம் பண்ணாமல் நான் வச்சிருக்கேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு ஒரு இன்னும் முன்னேற்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம விஜய் சித்துவோட போல்ட்னஸ் வந்து உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க நிறைய பேர் கேட்டாங்க, அடிக்கடி லைவ் வாங்கக்கா இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸு கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்தீங்கன்னா எங்களுக்கு அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட பர்சனலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசணுனாலும் என்கிட்ட பேசுங்கடா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்கன்னு பர்சனலாக தான் அவங்கள டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் இப்போ பப்ளிக்கில் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு லைவ் வந்துடுறதோ இல்லை இன்னொரு தடவை அவங்க லுக்கில் நான் வந்தாலோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட என்னை வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி சொன்னாங்க, கூப்பிட்டு போகிறேன், அவங்க சித்து மாதிரியே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எது பண்ணாலும் இனிமே அது பப்ளிக்காக இருக்காது, அது வந்து நான் பர்சனலாக பண்ணிட்டு பர்சனலாக முடிச்சிடுவேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் டாக் நம்ம ஷோவோட டாப்பிக்கே அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான விஷயம், மெயின்டைன் பண்ண விஷயம், அது இதுவரை நான் யார்கிட்டயுமே சொல்ல, ஆனால் செம்ம சீக்ரெட்டான விஷயம் நினச்சாலே ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சீக்ரெட் என்ன? எனக்கு சீக்ரெட் வந்து எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ராக்னால் ரொம்ப பயம். எல்லோரும் வந்துட்டு இப்போ எப்படி நான் இந்த அளவுக்கு நான் இப்போ உடஞ்சி போய் நான் ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நான் சொல்கிறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் ரொம்ப போல்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃப்ராக் கேபில் இறக்கி விட்டு போயிட்டாங்க, நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்திருக்கிறேன் நான், அதை தாண்டி போயும் குதிக்கவும் முடியல, அப்பா அம்மாவையும் கூட முடியல, நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்தேன் அதை பார்த்து. தவக்கில் இருந்ததுனால நீங்கள் வந்து அதை தாண்ட முடியாமல் வீட்டில் இருந்து அப்பா அம்மாவையும் கூப்பிட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு அதுனா ஒரு பயம். சோ அந்த அளவுக்கு நீங்க இன்னசென்ட்டா இருந்திருக்கீங்க. இன்னசென்ட்டா தெரியல, பயம்ங்க, அதனால பயமா இருந்துச்சு ரொம்ப எனக்கு. அது ஏன் ஃப்ராக் பார்த்து அப்படி ஒரு பயம்? அது என்னவோ பிடிக்கல, அதை பார்த்தா சில பேருக்கு பல்லினா ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஃப்ராக்னா கொஞ்சம் ஒரு பயமா இருக்கு. இதை நான் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். தெளிவாக நல்லா இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து அடுத்த வருங்காலத்தில் வந்து நீங்கள் உங்களோட பயணமாக தொடர்றதுக்கு எது ப்ரியாரிட்டி வைக்க போறீங்க, எது எது விஷயத்துக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்க? இப்போ யோசிக்காம சொல்லுவேன், டான்ஸ் தான் எப்போதுமே. இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு சீரியலில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறத விட அந்த சீரியலோட சாங்கை வந்து கொரியோ பண்ணுற ஒரு சீரியல் சாங் வந்து டைட்டில் சாங் கொரியோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக நீங்கள் எது வச்சாலும் வேலை நடிப்பு மாடலிங் எது வச்சாலும் நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு டான்ஸ் தான் வைப்பேன்.
டான்ஸ் தான் வைப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும். அப்படியான உங்களோட குரு யார்? அந்த டான்ஸோட குரு? ஒரு குரு இல்லை, நிறைய குரு இருக்காங்க. நான் வந்து பரதநாட்டியம் வந்து ஒருத்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன், விமலான்னு சொல்லிட்டு. மணி சல்சா மணி அவங்க கிட்ட தான் வந்து நான் முதல் முதல் குருன்றது அவங்க தான். இந்த டான்ஸ் நான் சொன்னல, நான் ஃப்ரீலான்சர், எல்லா மாஸ்டருக்கும் ஆடுவேன், நான் அவங்களுக்கு ஆடுவேன். இப்போ சாண்டியானாக்கு ஆடியிருக்கேன், நந்தா மாஸ்டர், ஷெரீப் மாஸ்டர், எல்லாத்துக்கும் எல்லாருக்கூடியுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ குருனா எல்லாரும் தான் குரு, யாரும் ஒரு பர்டிகுலராக. பட் முதல் முதல்ல இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு, ஷோ இந்த மாதிரி கமர்ஷியல் டான்ஸிங் ஃபீல்டுன்னு ஒன்று எனக்கு காமிச்சது மணி சார் தான், சல்சா மணி சார். ஸோ அவர் தான் நான் குருவாக எடுத்துப்பேன் நான். ஸோ உங்கள் டான்ஸில் வந்து உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃபீட்பேக் யார், அதாவது செலிப்ரிட்டி கிட்ட இருந்து? நிறைய கிடச்சிருக்குங்க எனக்கு, நிறைய கிடச்சிருக்கு. இந்த காட்டு பயில ரீசெண்டாக நான் தான் சொன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூடியூப் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அப்படி ஷேர் பண்ணி, ரிஹானா மேம் ஜிவி பிரகாஷருக்கு போச்சு, அவங்க பார்த்துட்டு ஸ்வீட்டு வெரி நைஸ் அப்படிலாம் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க செலிப்ரிட்டிஸ் கிட்டேருந்து. எனக்கு நிறைய வீடியோஸ்க்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் கிட்டேருந்து வாழ்த்துக்கள்லாம் மெசேஜ்லாம் எனக்கு கிடைக்கும். கிடைக்கும், ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப உங்களோட பயணம் வந்து இன்னும் மென்மேலும் அப்படியே நல்லா தொடரணும் அப்படின்னு நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களை சீக்கிரமாகவே ஆன் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. கண்டிப்பாக இது இது எங்களோட பிளஸ்ஸிங் மட்டும் இல்லை, எல்லாரும் எதிர்பார்ப்புகளும் அதுதான் இருக்கு. ஓகே, ஸோ மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முல்லையாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு டூப்ளிகேட் முல்லையாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, காம்ப்ளிகேட் முல்லையாக? அடுத்தது கீர்த்தனாவாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டும் சேர்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நான் காப்பிகேட்டும் கிடையாது, நான் டூப்ளிகேட்டும் கிடையாது, நான் கீர்த்தனா கீர்த்தனா தான். நான் முதல்ல முல்லையே கிடையாது. என்கிட்ட வந்து ஒருத்தங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறியான்னு கேட்டாங்க, நான் ஒரு மாடலாக இருக்கிறதுனால சரிங்கன்னு பண்ணேன், ஒத்துக்கிட்டு பண்ணேன். இவ்வளோதான் கண்டென்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு நீங்கள் இன்னொரு வாட்டி நம்ம முல்லையாக பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், நாளைக்கு நான் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். இன்னொரு தடவை நீங்கள் நான் என்ன நீங்கள் முல்லையாக எங்கேயுமே பார்க்கவே முடியாது. உங்களுக்கு மேபி என்னோடய சாயல் ஏதாச்சும் அதில் இருக்கலாம், நான் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வரமாட்டேன். ஸோ ரெண்டு பேர் யாராக சொல்கிறதா இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். இல்லை இந்த டிசிஷன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கோபத்தில் எடுக்கிற ஒரு முடிவு மாதிரி. எனக்கு கோபப்படுறதுக்கே எதுவுமே இல்லை, பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை தாண்டி சோஷியல் மீடியா இதெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப், நம்ம மனசு நிம்மதி அதெல்லாமே ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு வாட்டி எதுக்கு இன்னொரு வாட்டி எரியற நெருப்பில் போய் எதுக்கு எண்ணெய் ஊற்றணுன்ற மாதிரி மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றத தாண்டி நான் ஃபோட்டோ எடுக்கும்போதே கிளியராக இருந்தேன். இந்த ஒரு தடவை தான், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால ஒரு தடவை பண்ணுவோம், போது இதே வேலையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள் அந்தனால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அந்த டெசிஷனில். அவ்வளோதான், கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வந்து உங்களோட வருங்காலத்தில் வந்து நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூ. ஸோ அதை வந்து நிறுத்திடாதீங்க, ஸோ மக்களோட எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக அதில் இருக்குது. அடுத்து உங்கள் டான்ஸ் கெரியரில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ. கூடிய விரைவில் நாங்கள் வந்து உங்களோட சின்ன திரையாக இருக்கட்டும் அல்லது வெள்ளி திரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு திரையில் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றது நல்லாவே மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பார்ப்போம், கீர்த்தனாவாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப அமைதியாக நான் கேட்ட எல்லா குவெஸ்டனுக்கும் வந்து ரொம்ப பொலைட்டாக ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தி சமய விஜய் பண்ணுறீங்க, நீங்கள் பெரிய விஜயவாகி வேற லெவல் போவீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஸோ எங்கள் சென்னை